தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சர் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவி கூறிய பொங்கல் வாழ்த்து செய்தியில், பொங்கல் என்பது தமிழ் மக்களின் பெருமையை பறைசாற்றும் பண்டிகை என்றும், அறுவடை திருநாளில் அனைத்து கிராமங்களிலும் சூரிய கடவுள் மற்றும் விருப்ப தெய்வங்களை கைகூப்பி வணங்கி மரியாதை செலுத்துவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். சாதி மத பாகுபாடின்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாடும் சமத்துவ பொங்கல் விழாவாக பொங்கல் விழா திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். செங்கரம்பு போன்று மக்கள் வாழ்வு தித்திக்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைத்திட இரவு பகலாக அயராது பாடுபட்டு வரும் உழவர் பெருமக்கள் தெய்வ பண்புள்ளவர்கள் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப இல்லங்கள் தோறும் பொங்கட்டும் பொங்கல், இதயங்கள் தோறும் தங்கட்டும் இன்பம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நாள்தோறும் செழிக்கட்டும் செல்வங்கள் என வாழ்த்துவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதே போன்று விசிகா தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் வி கே சசிகலா பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பழைய பொருட்களை எரித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சர் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவி கூறிய பொங்கல் வாழ்த்து செய்தியில், பொங்கல் என்பது தமிழ் மக்களின் பெருமையை பறைசாற்றும் பண்டிகை என்றும், அறுவடை திருநாளில் அனைத்து கிராமங்களிலும் சூரிய கடவுள் மற்றும் விருப்ப தெய்வங்களை கைகூப்பி வணங்கி மரியாதை செலுத்துவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். சாதி மத பாகுபாடின்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாடும் சமத்துவ பொங்கல் விழாவாக பொங்கல் விழா திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். செங்கரம்பு போன்று மக்கள் வாழ்வு தித்திக்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைத்திட இரவு பகலாக அயராது பாடுபட்டு வரும் உழவர் பெருமக்கள் தெய்வ பண்புள்ளவர்கள் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப இல்லங்கள் தோறும் பொங்கட்டும் பொங்கல், இதயங்கள் தோறும் தங்கட்டும் இன்பங்கள், நாள்தோறும் செழிக்கட்டும் செல்வங்கள் என வாழ்த்துவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதேபோன்று விசிகா தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் வி கே சசிகலா பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பழைய பொருட்களை எரித்து